அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் ரெசிடென்சி டவர்ஸ் டி நகர். இப்போது சீனத்தினுடைய அதிபர் மரியாதைக்குரிய திரு ஜி ஜின்பிங் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்து, அதுவும் தமிழகத்திற்கு கூடிய மாமல்லபுரத்திற்கு வருகை தர இருக்கிறார். அவரோடு இந்தியாவினுடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்தாலோசனை செய்து வணிகம், பொருளாதாரம் சம்பந்தமான பலவிதமான உடன்படிக்கைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஸோ அந்த வருகையினுடைய ஒரு பெரிய வருகையை முன்னிட்டு சென்னை சிட்டிசன்ஸ் ஃபாரம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த இடத்துல சீனாவை சேர்ந்த தொழிலதிபர்கள் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த தொழிலதிபர்கள் மீட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடக்க இருக்குது. இந்த மீட்டில் பலவிதமான விஷயங்களை பற்றி கலந்தாலோசனை பண்ண இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த பிரதமர் சீனாவினுடைய பிரதமர் மற்றும் இந்திய பிரதமருடைய வருகையை ஒட்டி எப்படியெல்லாம் அவங்க பேச போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள் பற்றி கலந்தாலோசனை செய்ய போகிறாங்க, சீனாவும் மற்றும் இந்தியாவுடைய உறவுகள் எப்படி இருக்க போகுது, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எப்படி அடுத்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. அங்கே பேச இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமைகள் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சேஷாத்ரி சாரி, எக்ஸ்பர்ட் இன் ஃபாரின் பாலிசி, அவர் வருகை தந்திருக்கிறாரு. அதே போல் கமாண்டர் ஆர் சேஷாத்ரி வாசன், ரிட்டையர்ட் நேவி ஆஃபீஸர், அவரும் வருகை தந்திருக்கிறாரு. அதே போல் டாக்டர் லாரன்ஸ் பிரபாகர் வில்லியம்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அட்வைசர் சிபிபிஆர், ஸோ அவர் வருகை தந்திருக்கிறாரு. ஸோ இதே போன்ற மிக முக்கியமான ஆளுமைகளுடைய வருகையும் இங்கே இருக்குது. ஸோ அவர்களுடைய பேச்சை நம்ம கேட்கிறோம். வாருங்கள், நாம் இந்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இப்போ நம்மளோட இணைஞ்சிருக்கிறது திரு பாஸ்கர், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சென்னை சிட்டிசன்ஸ் ஃபோரம் மற்றும் பிரசிடென்ட் ஆஃப் சென்னை சிட்டிசன்ஸ் ஃபோரம் திரு ராம்குமார் இணைஞ்சிருக்கிறார். வாருங்க, அவங்கள்ட்ட இந்த மீட்டை பற்றி மிக முக்கியமான விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க. இந்த மீட்டினுடைய நோக்கம் என்ன? இந்த மீட்டிங் என்னென்னா, அடுத்த வாரம் அக்டோபர் 11-12 மாமல்லபுரமில் சைனீஸ் பிரீமியரும் இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் பாரத பிரதமரும் வந்து இந்தியா சைனா சம்மிட் செகண்ட் சம்மிட் வந்து நடைபெற போகிறதுக்கு, அதுக்காக கட் அண்ட் ரைசர் மாதிரி ப்ரிப்பரேட்டரி அப்படின்னு சொல்லலாம். இந்த மீட்டிங் இந்த நோக்கம் என்னென்னா, ஒன்று வந்து மூணு எமினன்ட் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கூப்பிட்டுருக்கோம். அவங்க வந்து இந்தியா அண்ட் சைனா ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுவாங்க, இன்க்ளூடிங் ட்ரேட், கல்ச்சர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிலேஷன்ஷிப், அண்ட் ஆல்சோ டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் இன் மாமல்லபுரம். ஏன்னா மாமல்லபுரம் இஸ் அ பல்லவ டைனஸ்டியோட இம்பார்ட்டண்ட் ஒரு டவுன். அது 8வது நூற்றாண்டிலேயே வந்து சைனாவுக்கும் மாமல்லபுரத்துக்கும் ட்ரேட் லிங்க்ஸு, பொலிட்டிக்கல் லிங்க்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. அப்போ வந்து அந்த காலத்தில் ஆண்ட பல்லவ ராஜா வந்து நரசிம்மவர்மன் 2வது நபர். அவர்கிட்ட வந்து முதல் செக்யூரிட்டி பேக்ட், அதாவது டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் வாங்க இல்லைங்களா, அந்த செக்யூரிட்டி பேக்டை வந்து அப்போயே அதை எக்ஸிக்யூட் பண்ணி சைனா வந்து இந்தியாவோட ஹெல்ப்பை நாடி திபெத்தை கவுண்டர் பண்ணுறக்கா. ஏன்னா அன்ற காலகட்டங்களில் திபெத் வந்து ஒரு சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அதுக்காக வந்து இந்தியாவோட பல்லவ டைனஸ்டியோட உதவியை பெற்று அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி பேக்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கட்டமாக இது வந்து வரலாறு. இது வந்து நம்ம சித்தாந்தத்தில் என்ன பார்த்திங்கன்னா, போகர் என்ற சித்தர் வந்து பழனி டெம்பிளில் ஃபேமஸ். அவர் வந்து கிமு கிறிஸ்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து சைனா போனதாக வரலாறு கூறுகிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்துக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இது மாமல்லபுரம் ஒரு டவுன், முக்கியமான டவுனாக இருக்குது, சென்னை அருகாமையில் இருக்குது. சென்னை சிட்டிசன் ஃபாரம் மூலியமாக ஒன்று இந்த ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸையும் நாங்கள் புரிய வைக்கிறோம், ப்ளஸ் வந்து இந்த மீட்டிங்குரிய ப்ரிப்பரேட்டரி. மூணு பேர் எக்ஸ்பர்ட்ஸ், ஒருத்தர் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, ஒருத்தர் டெல்லியிலேருந்து, ஒருத்தங்க சென்னை, மூணு பேருமே தே ஆர் அத்தாரிட்டி இன் சைனீஸ் சப்ஜெக்ட். தே ஆர் கோயிங் டு டாக் ஆன் த வேரியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப், போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இது எல்லாமே அவங்க அவுட்லைன் பண்ணுவாங்க. இது ஒரு சிறப்பாக இருக்குன்றது என்னோட கருத்து. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அளவில் வந்து சென்னை இந்தியாவுக்கும் சிலகோ ட்ரேட் வாரே ரொம்பவே போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதே சமயம் பாகிஸ்தானுக்கு அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த மீட் வந்து எதை வந்து வலியுறுத்துறதா மக்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு வலியுறுத்துறது வந்து நம்ம எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு இந்த பல்லவ டைனஸ்டி இந்த பழையன்னா, தொன்று தொட்டு நம்ம வந்து பல்லவம் இந்திய பாரத கண்டமும் சரி சைனாவும் சரி ஒரு ட்ரேட் லிங்க்ஸ், வர்த்தக வாணிபம் போக்குவரத்து உண்டுச்சு. அதை நம்ம டெவலப் பண்ணுறப்ப இந்த பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் குறையுன்றது எங்களோட நம்பிக்கை. ஏன்னா இன்றைக்கி வந்து எக்கானமி வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இஸ் பேஸ்ட் ஆன் த எக்கானமி.
நம்மளோட ட்ரேடு வந்து நமக்கு இன்ஃபேக்ட் ட்ரேட் டெஃபிசிட்டில் இருக்குது. ஸோ இந்த சம்மிட் மூலிமா சர்டன் டிஃப்ரென்சஸ் கேன் பி சார்ட்டட் அவுட், ட்ரேட் கேன் பி இன்க்ரீஸ்ட். அண்ட் ஏஷியாவோட காண்டினென்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைனா இஸ் த சூப்பர் பவர். வி கேன் டிசைட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் த வேர்ல்டு செக்யூரிட்டி ஃபார் த பப்ளிக் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த எக்கனாமிக் கோஆப்ரேஷன். பார்த்திங்கன்னா வளரும் வணிகம்னு இப்போ வணிக நாடுகள்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாரதம் தான், நம்ம இந்தியாவும் சைனாவும் தான். இந்த சைனாலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து வாங்குகிறோம், இந்தியாவிலேருந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய போயிட்டுருக்கு. ஸோ வந்து வணிகத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும், இதனால் பொலிட்டிக்கல் இல்லாமல் இருக்காது, பொலிட்டிக்கலும் இருக்கும். அது பாரத பிரதமர் அவர்களும் சைனீஸ் பிரதமர் அவர்களும் பேசி இந்த டோக்லாம் இஷ்யூ அந்த இதெல்லாம் அவங்க சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்றது நாங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்கது. அதுவும் தமிழ்நாட்டில் மாமல்லபுரம் டவுனில் நடக்கிறது வந்து மிக சிறப்பான ஒரு அம்சமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம் பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். ஏன்னா டெல்லியில் கூட நடத்தியிருக்கலாம், பாம்பேயில் நடத்தியிருக்கலாம், எங்கள் இல்லை கல்கட்டாவில் கூட நடத்தியிருக்கலாம் வரலாறு. ஆனால் இந்த வரலாறை புரிஞ்சு இந்த வரலாறுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மாமல்லபுரத்துக்கும் ஒரு தனித்தன்மை உருவாக்கி கொடுத்து எப்படி ஊகான் 1-0ன்றோமே இப்போ மாலேரம் 2-0ன்ற மாதிரி வந்ததுக்கு ரொம்ப சிறப்பாக நம் பாரத பிரதமருக்கு நன்றி கூறுகின்றேன். I, Dr. M. Ramakumar, the President of Chinese Citizen Forum, and my team of office bearers, and our members of CCF, and our, on behalf of our patron, Mr. K.T. Raghavanji and Mr. Shankarji, be happy to extend a very, very warm welcome to this India-China conclave. This title of the symposium is Wuhan to Mamallapuram, the prospects and challenges to be delivered by three eminent speakers who are authority in their own subjects in every aspect of the India-China relationship. Notably, the first speaker, Shri Mr. Seshadri Chari, a senior BJP and RSS leader and expert in foreign affairs policy attached to Government of India in various committees. The second speaker is Mr. Seshadri Vasan, and is the director, the Chennai Institute of Chinese Studies. And third, Mr. Prabhakar Lawrence Williams, a senior geopolitical expert in Southeast Asia. And they are all going to enlighten on the various aspects of the India-China trade relationship, cultural aspect, political standoff, future implication of the summit meeting, and every aspect of the India-China relationship. As we are all aware that the relationship between India and China is historical, is time-tested, long-standing. Though in the last two centuries, we may have a difference of opinion, but dating back to very early 8th century itself, there is our documentary evidence proved that India had an historical relationship with China through the Pallava dynasty. In this, Mamallapuram played a very major role, Mamallapuram being an ancient, important town of Pallava dynasty under the Kanjipuram leadership, where the Pallavan king Narasimha Varma II ruled. They had their political and trade relationship which was progressing and flourishing between the India and China in the part of 8th and 9th century. In fact, as earlier speaker have mentioned, there had been a security pact in the early part of the 8th century between the Narasimha Varman II, who was the Pallava king then, and the Chinese government to counter the Tibet, who was then superpower at that time. So that was the standing example of significance of India-China relationship, though not actually in the sense India-China, it is the Indians. So this relationship have withstood with the last time. Only for certain reasons we are not able, this relationship has declined. I am very much pretty sure these two giants, if they join together, will not only usher a big era in this country, both the countries, for the entire world. Because we are the emerging economy, and we are the youngest, India being the youngest economy, and China is being emerging as China is the, in fact, is aging economy. So actually, as a physician point of view, I tell you, this makes it very complementary. They have a huge production base. We have a huge talent manpower. And as recently this Americans
find the cost of production in China's being getting increased, they can, the Chinese and Indians can collaborate, can shift their production bases to India and market together. This will go in a very long way in ensuring economic prosperity for the world in times of the what is anticipating global recession in 2020. Everybody now talking about the recession across India, across the globe, and they say the next year is going to be really bad. I don't know. But as the only the economists will be able to elaborate on what it is. But basically, as a layman, if there is any synergy or any cooperation between any two person or two individual, two society, two association, it's a cooperation, it's a success, and it's a sign of prosperity. At this point of time, I would also worthwhile to mention that one of our ancient Siddhar, everybody is aware that there is a Siddhar called Mr. Bohar of the very renowned Palani temple, who has traveled many times to China. Though it is only history, there is no documentary evidences to prove as it is in Pallava thing, but it has been our Hindu religion tradition. We believe that Siddhas can go from one place to one place. And it is the Siddhar who is supposed to play the spread of Indian medicine in the Chinese. If you look at the similarities between the medicinal Indian medicine and Chinese medicine, it is almost the same. Only the food culture probably have changed over a period of time, but other aspect of the Indo-China cultural relationship is that Buddhism, which is being widely practiced in China, is an offshoot of Hinduism. Our kings, they embraced Buddhism, they spread Buddhist values, they went into China, they spread Buddhism, and Buddhism is the national religion of the China and the Far East, Japan or Southeast countries. So in every aspect of, if you go into the Indo-China relationship, every aspect, we have a similarity, we have an understanding in the past. So this conclave is being conducted on the eve of the second India-China summit to be held on October 11th and 12th at Mahabalipuram. The historical importance of Mahabalipuram and the traditional long-standing ties between India and China in the past, which was deep-rooted in the erstwhile Pallava dynasty, have played a major role in the consideration of selection of Mahabalipuram as the venue for the second India-China summit by the Prime Minister, Sri Narendra Modi ji. At this junction, I would like to thank on behalf of everybody and on CCF to thank our beloved Prime Minister, Sri Narendra Modi ji, for selecting this venue, Mahabalipuram, as the venue for the second India-China summit to be held on October 11 and 12 between the Chinese Premier and our Indian Prime Minister. And concluding, on behalf of everybody, I would like to wish the summit a great and grand success for welfare of both the nation as well as for the humanity. Thanking you.